मुझे अंबूर ஒண்ணுக்கா ரெண்டுகானே ஒண்ணுக்குனா 1 ரூபாய் ரெண்டுக்குனா 2 ரூபாய் ரெண்டுக்கு அப்ப 2 ரூபாய் எடு சரக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் பாத்து சரி ஒண்ணுக்கா ரெண்டுகானே ஒண்ணுக்குனா 1 ரூபாய் ரெண்டுக்குனா 2 ரூபாய் ஒண்ணுக்கு தானே வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம்னே என்னனே நொட்டங்க நின்றீங்க என்ன நொன்னனே இந்த மாதிரி இடத்துல சோத்து கேக்க கொடுப்பாங்க வந்த வாடிக்கையாளர் திருப்திப்படுத்த வேண்டாமா கையா குடுனே ஏனே ரெண்டுக்கு போயிட்டு ஒண்ணுக்குன்னு சொல்றேனே நாங்களா போறப்ப என்ன வெயிட் வரப்ப என்ன வெயிட் பார்த்த பார்வையிலே அடபறறவங்க 10 ரூபாய் எடுத்துட்டு போ இதெல்லாம் பெரிய மனுஷாலு முகர கட்டிங்க பாரு போ அப்படி இந்த அப்படி வரனே என்ன பிரச்சனை ஜிலாக்கி நாமளா சோந்தா நாத்திலே சோழிய முடிக்கிறவன்னு ஊர்க்காரங்களுக்கு தெரியல சரி சரி வாடா ஒரு டீ போடுவோம் ஏய் காசை வாங்கி கல்லாவல போடு நான் பாத்துறேனே ஆ மதுரை 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 आ मधुरा 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 रेने आंटी बटी उसका मटे घर में तेरे चक्का नूर दे आ मधुरा मधुरा रेने आंटी बटी उसका मटे घर में तेरे चक्का नूर ने मधुरा 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 आ रेने आंटी बटी उसका मटे घर में तेरे चक्का मुर्ग के आ डजन पत्तों वाई कच्चूर कारी थी मुर्ग के आ मुर्ग 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 के आ डजन पत्तों वाई कच्चूर कारी थी मुर्ग के आ मुर्ग 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 के डजन पत्तों वाई कच्चूर कारी थी मुर्ग के आ मुर्ग 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 के कच्चूर कारी थी मुर्ग के आ मुर्ग 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 के डजन 10 रुपए का चुर गारी मुर्रे के मूड के बाम आइटम बोले मुर्ग 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 के डजन 10 रुपए का चुर गारी मुर्रे ने எல்லார சவுண்ட கொடுத்து ஆளு ஏத்தி விட்டோம்ல அத கட் பண்ணி விட்டு பாருடா என்னடா டா 10க்கு 2 ரூபாய் எடுத்தாங்கல ஒரு நாளைக்கு 120 பத்து வந்து போதாமா ஒரு 10க்கு 2 ரூபாய் வச்சால ஒரு நாளைக்கு 240 ஆச்சு குவாட்டரும் கர்க்கஞ்சும் போக டெய்லி 100 ரூபாய் மிச்சம் வெச்சுக்கவே மாசம் 3000 வருஷத்துக்கு 36000 மூணே வருஷம் லட்சத்தை சம்பாதிச்ச லட்சாதிபதி இதே பச்சல்ல பத்த பச்ச வாங்கி விட்டு காலர தூக்கி விட்டுட்டு தோர்னிய தோரைய தட்டிட்டு போயிட்டே நம்மடா கணேசா அப்படி போ ஆம்டா கணேசா டா பொமலி வண்டி வந்துருச்சுல வாடா 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 போய் போலப்பா பாப்பம்டா ஆ குமிலே 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 தர்மத்து பண்ணி ஆடா 10 ரூபாய்க்கு கச்சு கச்சு பண்ண கே ஆளே கம்ப குமிலே குமிலே கே ஆடா 10 ரூபாய்க்கு கச்சு கச்சு குமிலே கே ஆ குமிலே குமிலே கே ஆடா 10 ரூபாய்க்கு கச்சு கச்சு குமிலே கே ஆ குமிலே குமிலே கே இந்த பஜார்ல ஒரு நல்ல வேலை கிடைச்சா சேந்திரலாம்டா இந்த கல்லாபுட்ல காசு வாங்கி போற கஷ்டமான வேலையா இருந்தாலும் பரவாயில்லடா ஏய் வாடா இங்க கேப்போம் இங்கயா ஐயோ மாலாலி அண்ணே எங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுனே இவங்கள ஒரு வாரம் கடல வச்சா நம்மள பார்ட்ஸ் விட்டுறாங்களே ஏனே உங்கள தானே ஏப்பா இருக்குறவனுக்கே வேலை இல்ல உங்களுக்கு எங்க வேலை தரது இருக்குற வேலைய கொடுனே குடுக்குற காசை வாங்கிக்குறோம் வேலை இல்லப்பா வேணா வாரத்துக்கு ஒரு நாள் வந்து சம்பளம் வாங்கிக்கங்க அண்ணே உழைக்கிற காசு தானே உடம்பல ஓட்டும் ஓன் காசு எனக்கு எதுக்கு டேய் வாடா அடுத்த கடையை பாப்போம் என்னடா அண்ணே ஓன் கடைக்கு வேலை கேட்டு வரும்போது சட்டர் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்க அட நீ வேறப்பா எனக்கு பொண்ணு கொடுத்த மாமியா சாயந்தர தூக்கு போட்டு சாக போறாளா இப்போ போறனா அப்ப சரியா இருக்க உனக்கெல்லாம் பொண்ணு கொடுத்த குடும்பத்தோட தான்டா சாகணும் வாடா அடுத்த கடையை பாப்போம் கணேசா இந்த ஊர்ல பந்து நடத்துறோம்னா போஸ்ட் ஓட்ட வேணா கட் அவுட் வைக்க வேணா நம்ம வேலை கட்டு போனாலே போதும்னு நினைக்கிறேன் பூரா சட்சாடா க்ளோஸ் பண்ணிடுவாங்க நாம ஒழிச்சு முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறது இந்த ஊர்க்காரங்களுக்கு பிடிக்கலடா பொறாம புச்சுக்காப்பு பிடிச்சவங்க அயோக்கியனா இருந்தாலும் மதிக்க மாட்டேங்கறாங்க, அர்ச்சந்தரனா மாறினாலும் மதிக்க மாட்டேங்கறாங்க. சரி, இப்போ என்னடா பண்றது? என்னத்த சொல்ல? அண்ணே, டீம் இருந்தா கூடனே. அண்ணே, சித்திர மாச வெயில் மண்டைய போந்துக்கிட்டு அடிக்குது. வச்சது இப்படி குப்புக்குன்னு 10 கட்டுன்னு வச்சுக்கவே மண்டை மச காலி ஆகி போயிடும். இதுல என்ன காலி ஆகிறதுக்கு? இல்ல, ஒரு செட்டப்பா தான் வாழ்றாங்க. ஒரு ஐடியாவை சொல்றானு அல்சாட்டியம் பண்ணிட்டு இருக்க. பொறா வேலை கிடைக்கலன்ற டென்ஷன்ல கணேசா அம்பானுக்குள்ளே ஓவர் டேக் பண்ற மாதிரி ஒரு ஐடியா வந்துருச்சு. கணேசா இந்த சைஸை பார்த்தா நம்ம வெள்ள மயக்க மாதிரில இருக்கு. என்ன கணேசா சில்லாக்கி ஏதாச்சும் பெரிய செய்ய செஞ்சு விட்டீங்களாப்பா? நீ வேறக்கா 4 பேர் சந்தோஷமா இருக்கட்டும்னு சாராயம் வச்சோம். அத போய் பெரிய குத்தம்னு சொல்லி கோர்ட்டு கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆமாக்கா, நீ எங்கிட்டு போயிட்டு இருக்க? இந்தா என் மகன் அன்னக்கிளியே அலர் நாக்கிம்பட்டில கட்டி கொடுத்துருக்கேன்ல, பிள்ளைக்கு வளகாப்பு நடத்தி சொந்த பந்தத்தோட கூட்டு போய் விட போய்க்கிருக்கோம். ஏட்டியா, கோர்ட்டுக்கு போனா சிகரெட் குடிக்க முடியாதப்பா. ஒரு சிகரெட் வாங்கி கொடுத்தோன்னா உன் புண்ணியத்துல ஓரமா உட்காந்து ஒரு இழுப்பு இழுத்துக்கிருவேல. அதான் எழுதி போட்டிருக்கேன். கை பிடிக்காதீர். கரெக்டா படிச்சிட்டா போய் பிடிக்காத எழுதி போட்டுக்கல. என்ன ஏட்டி அப்படி சொல்லிட்டு இருக்கா? இவ்வளோ பெரிய பஸ்ல மாமுக்க சைலன்சர் குபுக்கு குபுக்கு குபுக்குன்னு புகவிடும் போது இதுபட்டு சிகரெட் குடிச்சு குத்தமாப்பா. ஊர் உலகத்தில் இல்லாத சட்டமா இருக்கவங்க சட்டம் நியாயமாத்தான் பேசுறேன். தருமது பெட்டியெல்லாம் இறங்குங்க. ஏய் பாண்டே, இறால் பாக மூட எடுத்துடா. ஆம்ல ஐக்கிய வரவா. சரிமா உடனே. ஓடுடா. கணேசா பஸ்ல சாராயம் கடத்துறாங்கடா. ஆமாடா. ஏட்டயா பஸ்ல வந்து சாராயத்தை கடத்துறான். மூடிக்கு டிக்கெட் போட போய். அடுத்து இவசி ஆரம்பிச்சிட்டாங்களா? நல்லாதான் அமுக்குற. முத ஆளை புடி. டேய் யாரு முட்டுறாது? என்னடா உள்ள என்னடா இருக்கு? சாராயம். டேய் போலீஸ்காரன் வர வண்டியில சாராயம் கடத்துறியா? ஒண்ணு உங்க கண்ட்ரோல் டவுன் டேஷனோட முடிஞ்சு போச்சு. இது ரூரல், உங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. மீறி அரெஸ்ட் பண்ணா பண்ணிக்கங்க. உங்களால அரெஸ்ட் பண்ண முடியாதுல்ல. 10 மணிக்கு அவங்கள கோர்ட்டுக்கு கொண்டு போகணும்ல. அது தெரிஞ்சுதான தெளிவா கடத்துறான். ஒருவங்க பார்த்தா பொறுக்கி போயிட்டு போலீஸ்காரன் சட்டத்தை கத்துக்கணும் போல. ஏப்பே, இந்த போலீஸ்னால எதுவும் செய்ய முடியாதாப்பே. அதான் பாக்க பங்கற மாதிரி இருந்தாலும் எம்புட்டு வரமா வயித்துடான்னு பாத்தியா? எம்புட்டு நேரமா வயித்துல சுமந்துட்டே இருப்பேன். சித்திர மாசத்துக்கு வெயில இப்படி சுமந்துக்கிட்டு இருந்தா வயிறு காந்து போகாது? இத வேற கட்டிச்சு. ஏக்கா, இப்பதான் பிள்ளைக்கு வளகாப்பு நடத்தி கூட்டியாந்தானே, பாதியிலேயே கருவை கலைச்சிட்ட. நீ வேறப்பே வளகாப்பு நடத்துற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி இந்த போலீஸ்காரன் கண்ல மண்ணை தூவி கஞ்சா கடத்திக்கிருக்கே. ஏட்டு ஒருத்தி டன் டன்னா கஞ்சா கடத்துறா, ஒருத்த மூட மூடையா சாராயம் கடத்துறான். இதெல்லாம் விட்டு விட்டு தும்பு டூண்டு சாராயம் வித்து குத்துமுன்னு கோர்ட்டுக்கு கொண்டு போறியே, இதெல்லாம் நியாயமா?